அனைவருக்கும் வணக்கம். நடந்து போனதை கனவாக நினைத்துக்கொள், நடக்க போவதை சவாலாக ஏற்றுக்கொள், வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற இந்து திருமண சட்டம் 1955 இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 பார்க்க போகிறோம். இதற்கு முன்னதாக நாம் பார்த்த என்னென்ன பிரிவுகள் என்பதை, வாட் இஸ் வாட், இப்படி தான் படிக்கணும். ரீகால், இதுவரைக்கும் படித்தோம்னா அதுக்கு முன்னால் இருப்பது நினைவு இருக்குதா இல்லையா என்பதற்காக ஒரு ரீகால் பார்ப்போம். செக்ஷன் 1, எஸ்டிசி ஷார்ட் டைட்டில் அண்ட் கமெண்ட்ஸ்மெண்ட் எப்படுது. 2 வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த ஆக்ட், இந்த சட்டமானது எந்தெந்த பகுதிக்கு பொருந்தும் என்பதை பற்றி. செக்ஷன் 3 டிஃபைனிங், வரையறை என்ன என்பதை பற்றி பார்த்தோம். செக்ஷன் 4 ஓவர் ரைடிங் எஃபெக்ட் பார்த்தோம். 5 என்ன, கண்டிஷன்ஸ் ஃபார் வேலிட் இந்து மேரேஜ், இந்து திருமண சட்டம் என்றால் அது என்னென்ன நிபந்தனைகள் பெற்றிருக்க வேண்டும் சட்டப்படியான திருமணம் என்றால் என்பதை பார்த்தோம். 6 ஒமிட்டடு. 7 வந்து செரமனிஸ், இந்து திருமணம் என்றால் என்ன சம்பிரதாய சடங்குகள் படி நடக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். 7A பார்த்திங்கன்னா சீர்திருத்தம் மற்றும் சுய மரியாதை திருமணம் என்பதை பற்றி பார்த்தோம். 8 பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா, ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்தோம். 9 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், என்ன பண்ணோம், இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக கணவனும் மனைவியும் மனு தாக்கல் செய்தல். 10 ஜுடிஷியல் செப்பரேஷன், நீதிமுறையில் நாங்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக மனு தாக்கல் செய்தல். 11 இது திருமணமே செல்லாதுங்க, என்னை ஏமாற்றி திருமணம் செய்தார் அல்லது இது ஒரு முறை செல்லி ஏதாவது, வாய்ட் மேரேஜ் பற்றி. 12 வாய்டபிள், இது தவிர்த்தகு திருமணம், அதற்காக 12 பெட்டிஷன் போடலாம். 13 பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரவுண்டின் அடிப்படையில் விவாகரத்து கேட்கலாம் கணவன மனைவி என்பது. பிறகு 13 செக்ஷன் 2 மனைவி மாத்திரமே அந்த கிரவுண்டு, வேறு யாரும் போட முடியாது என்பதை சொல்லுதான் 13 செக்ஷன் 2. அப்புறம் 13A ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் ஃபார் டைவர்ஸ் ப்ரொசீடிங், இந்த பரிகாரம் அதாவது விவாகரத்துக்கு வேறு என்ன பரிகாரம் அந்த நடைமுறைகள் நடவடிக்கைகள் இருக்கின்றது என்பதை பார்த்தோம். அப்புறம் 13B மியூச்சுவல் கன்சென்ட், இரண்டு பேரும் பார்க்குறாங்க நீ ஒத்து வராதுங்க நம்ம இனிமேல் வாழத்துக்கு, பரஸ்பரமாக பிரிந்து செல்ல வேண்டும் என்றால் 13B நம்ம பெட்டிஷன் போடுவதை பற்றி பார்த்தோம். 14 நோ பெட்டிஷன் வித்தின் எ இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் மேரேஜ், திருமணம் நடைபெற்ற அந்த தேதியிலிருந்து ஓராண்டுக்குள்ளாக விவாகரத்து மனு தாக்கல் செய்ய முடியாது என்பதை 14 பார்த்தோம். 15 விவாகரத்து ஆயிடுச்சுங்க நாங்கள் எப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை பார்த்தோம். இப்போ 16 வந்து பார்த்தோம், லீகாலிட்டி ஆஃப் த லெஜிட்டிமசி ஆஃப் சில்ட்ரன் பார்ன் அவுட் ஆஃப் வாய்ட் அண்ட் வாய்ட் மேரேஜ், அதாவது திருமணம், அதாவது திருமணம் ஆச்சு குழந்தை பிறந்தது ஆனால் அவங்க திருமணம் செல்லாது என்று அறிவித்துவிட்டால் அந்த குழந்தையினுடைய சட்டப்படியான நிலை என்ன என்பதை பற்றி பார்த்தோம். பிறகு 17 பனிஷ்மெண்ட் ஃபார் பைகாமி, 494-495 நியூ லானா 82 செக்ஷன் 1 அண்டு செக்ஷன் 2 பார்த்தோம். பிறகு 18 வந்து சர்டைன் கண்டிஷன், கான்ட்ரவென்ஷன் ஆஃப் சர்டைன் கண்டிஷன்ஸு, செக்ஷன் 5 கிளாஸ் அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. பிறகு 19 பார்த்தோன்னா ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், எந்த நீதிமன்றத்தில் இந்த இந்து திருமண சட்டத்தினுடைய இந்த வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். 20 பார்த்தீங்கன்னா அந்த மனு தாக்கல் செய்யப்படுகின்ற போது அந்த மனுவில் என்னென்ன அடங்கியிருக்க வேண்டும் மற்றும் வெரிஃபிகேஷன் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். 21 சிபிசி 1908 படி தான் இந்த நடைமுறைகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். பிறகு 21A ட்ரான்ஸ்ஃபர் த கேசஸ், ஒரு வழக்கு தாக்கல் செய்கிற நீதிமன்றத்தில் பிறகு எந்தெந்த நீதிமன்றத்துக்கு அதை மாற்றம் செய்யலாம் என்பதை பார்த்தோம். 21B ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் ட்ரையல் அண்டு டிஸ்போசல் ஆஃப் த கேஸை பார்த்தோம். செக்ஷன் 21C ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 என்ன சொல்லுது, டாக்குமெண்டரி எவிடன்ஸ், ஆவண சாட்சியத்தை பற்றி சொல்கிறது என்னவென்று, நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் இன் எனி எனாக்ட்மெண்ட் டு த கான்ட்ரரி, என்ன சொல்கிறாங்க, அதாவது வேறு சட்டத்தில்
இது சம்பந்தமாக, இந்து திருமண சட்டம் சம்பந்தமாக எது கூறப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாதீர்கள். எப்படி கான்ட்ரடி முரண்பாடாக சொல்லியிருந்தாலும் நோ டாக்குமெண்ட் ஷல் பி இன்அட்மிசபிள் இன் எவிடன்ஸ் இன் எனி ப்ரொசீடிங் அட் ட்ரையல் ஆஃப் பெட்டிஷன் அண்டர் திஸ் ஆக்ட் ஆன் த கிரவுண்ட் இட் இஸ் நாட் டியூலி ஸ்டாம்ப்ட் ஆர் ரிஜிஸ்டர்ட். என்ன சொல்கிறது என்றால், வழக்கம் போல் நாம் ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா ஈஸியாக புரியும் நமக்கு. இப்போ இந்த நீதிமன்றம் இருக்கின்றது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, திருவள்ளூர் ஃபேமிலி கோர்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது இந்து திருமண சட்டம் 1955 ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறோம். அப்படி செய்யப்பட்டு இருக்கின்ற போது அந்த வழக்கிற்காக என்ன பண்ணுறாங்க, பெட்டிஷனர் கவுன்சில் அது ரெஸ்பாண்டன் கவுன்சில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆவணத்தை, இது ஆவணம் இருக்குல்ல, இந்த ஆவணத்தை அந்த வழக்கிற்காக சாட்சியாக நீதிமன்றம் தாக்கல் செய்கிறார்கள். நீதிமன்றம் பார்க்கிறது இது நாட் டியூலி ரிஜிஸ்டர்ட், இது பதிவு செய்யப்படவில்லை என்ற காரணத்தில் பாத்திரம் வைத்துக் கொண்டோ, ஆர் நாட் டியூலி ஸ்டாம்ப்டு, அந்த ஸ்டாம்ப் ஒட்டப்படவில்லை என்ற காரணத்தை பாத்திரம் வைத்துக் கொண்டு இந்த ஆவணத்தை சாட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று என்ன பண்ணல, அதை மறுத்தல் கூடாது என்று சொல்வதுதான் 21C. இப்போ இது தொடர்புடைய பிரிவுகள் இப்போ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 பிஎஸ்ஏ பாரதிய சாட்சி அதிநியம் 2023 எங்கே சொல்லப்படுது என்று பார்ப்போமா. சாப்டர் 5 தான் ஆஃப் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், செக்ஷன் 61-65 இந்தியன் எவிடன்ஸ் 1872 சொல்லியிருக்கோம். அதுவே பிஎஸ்ஏவில் சேம் சாப்டர் 5 தான் டாக்குமெண்ட் எவிடன்ஸ், செக்ஷன் 56-60 சொல்லப்பட்டு இருக்கும். அந்த புதிய சட்டங்கள் வந்துருக்குது இல்லை, பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்னிதா 2023, அதேமாதிரி பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023, இது பிஎஸ்ஏ பாரதிய சாட்சி அதிநியம் 2023. எல்லாமே ஒரு ட்ரிக்ஸ் தான். இப்போ இங்கே சொல்லப்படுறது ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் சொல்கிற பாருங்களேன், இங்கே -5 அப்படி பார்த்தீங்கன்னாவே எல்லாம் இந்த செக்ஷன் வந்துடும். இவ்வாறாக எல்லா செக்ஷனும் நம்ம ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், அதை பார்த்து பயனடைங்கள் என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.